கண்ட்ரோல் கண்டினியூஸாக எல்லா ஆஃபீஸர்ஸும் அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமாக வீக்கெண்ட் டைமு கூப்பிட்டு ஏசிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வரைக்கும் மைக்கில் கூப்பிட்டு அலர்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஒவ்வொரு செக்டர் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு அலர்ட் பண்ணோம். ரிசீவ் பண்ணிட்டீங்களா? கேரி ஆன் ரோஜர். நீங்க உங்களுக்கு எப்பமா டியூட்டி முடியுது? 1:30 ஆ? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா டியூட்டிக்கு? எத்தனை வாட்டி சுத்திட்டு வந்திருப்பீங்க? மூணு நாலு தடவை சுத்திட்டு வந்தேன். நீங்க எத்தனை வாட்டி செக் பண்ணிருக்கீங்க? பேர் என்ன? திருநாவுக்கரசு. ஏதாவது ஒரு டீடைன் பண்ணிருக்கீங்களா? ஏடிஎம் செக் பண்றீங்களா? எத்தனை ஏடிஎம் இருக்குது? இல்ல நிறைய பேங்க்ஸ் இருக்கே. ஒரு 12-15 கிட்ட இருக்கு. நிறைய டிடி போட பாருங்க. வெள்ளி சனி ஞாயிறு தான் வரும் நிறைய கேஸ். என்ன மாதிரி கம்ப்ளைன்ட்ஸ் வரும் நைட்? வெளியில ஏதாவது திப்ட் ஆயிடுச்சு. மூணு ஏர். உங்க பேர் என்ன? நீட்டா மெயின்டைன் பண்றாங்களா ஸ்டேஷனுக்கு? கண்ட்ரோல் ரூமா? எல்லா கேமராவும் ஓடுதா? மலைக்கு ரிப்பேர் ஆனதெல்லாம் எப்ப சரி பண்றாங்க? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? என்னம்மா ஏதாவது கால்ஸ் வந்துச்சா? அதிகமா வந்து பிரச்சனைகள் இல்ல அதிகமான போலீசிங் ஆஸ்பெக்ட்ல இருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் தான் நம்ம பார்த்தோம். ஓகே மேடம், நீங்க எப்படி கண்டினியூ பண்ணுங்க, கூட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நேரா நம்ம மீன்பிடி துறைமுகம் போறோம். வட சென்னை, அதுவும் இந்த காசிமேடு அப்படின்னு சொல்லும் போது வந்து ஒரு திரைப்படங்கள்ல காட்டும் போதெல்லாம் அது ரொம்ப மோசமான ஏரியா அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், நீங்க இங்கேயே மக்களோட மக்களா இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில எப்படி மேம்? இங்க அதிகமா வந்து மெட்ராஸ் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கே இங்கதான் மீன், உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கணும்னா இங்கதான். அது இந்த மீன் மார்க்கெட் வந்து மிக ரொம்ப புகழ் பெற்றது. ஸோ இந்த பகுதியில இருந்து தான் தமிழ்நாடு முழுக்க வந்து ரொம்ப அரிய வகை மீன்கள் அது வந்து இங்கிருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய மீனவர் சமுதாயம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதிகள் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான பகுதியும் சொல்லலாம். இங்கே உள்ள பீச்சோ இல்லை இந்த சைடில் நம்ம இப்போ பார்க்க போகிற கடற்கரை பகுதி வந்து உண்மையிலே நிறைய படங்களில் கூட வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், மிக அழகான பகுதிகள்.